அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே செப்டம்பர் பதிமூன்று மிக அற்புதமானது யாக்கை என்னும் யந்திரம் இறைவனை அடைதற்கு இது உதவுகிறது உயிரற்ற யந்திரங்கள் உயிருற்ற யந்திரங்கள் என இரண்டு வித யந்திரங்கள் உண்டு மனிதனால் பொறிக்கப்பெற்ற மனிதன் போன்ற யந்திரம் உண்டு அது நடக்கவும் பேசவும் செய்யும். ஆனால் அதற்கு உயிரோ உணர்வோ இல்லை பின்பு மனிதன் என்னும் உயிர் உயிர்மோ கடவுளையே அறியவல்லது இவ்வுடம்பு நீங்கும் முன்னே எந்தாய் கேள் இன்னருளாம் அவ் உடம்புக்குள்ளே அவத்தரிக்க காண்பேனோ தாயுமானவர் யந்திரம் நம்முடைய கை கால் முதலிய உறுப்புகளை கொண்டு செய்ய முடியாத காரியங்களை சாதிப்பதற்கு நாம் சில கருவிகளை செய்து கொள்ளுகின்றோம் அவற்றுக்கு யந்திரம் என்று பெயர் இப்ப உதாரணமா நிலவை நோக்கி பயணத்தை கிளம்பிய நம்முடைய விஞ்ஞானிகள் சந்திரயான் இரண்டு அப்படின்னு ஒரு பெரிய இயந்திரம் செஞ்சாங்க அதுக்குள்ள நிலவுல இறங்குவதற்கு விக்ரம் அப்படிங்கிற லேண்டர் தரையிறங்கக்கூடிய ஒரு கருவியை வச்சாங்க அதுக்குள்ள நிலவை பற்றி ஆராய்ந்து தகவல் சேகரிக்க பிரக்ஞான் அப்படின்னு ஒரு கருவியை வச்சாங்க இவ்வளவின் சேர்த்த அந்த விண்கலத்தை தரையிலிருந்து விண்ண நோக்கி அனுப்புவதற்கு ஜிஎஸ்எல்வி ராக்கெட் அப்படிங்கிற உந்தி தள்ளக்கூடிய கருவியை செஞ்சாங்க இந்த ராக்கெட்டை பொருத்தி வைக்கிறதுக்கு வேண்டிய கருவிகளை ஸ்ரீஹரி ஸ்ரீஹரிகோட்டா அந்த நிலையத்துல தரையில செஞ்சாங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்க இல்லையா இதெல்லாம் கருவிகள் யந்திரங்கள் இந்த யந்திரங்கள் அனைத்துக்கும் ஒரு நோக்கம் ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுக்காக தான் இந்த யந்திரம் செய்யறோம் இவ்வளவு இருக்குன்னா நிலவில துருவத்துல இறங்கி நிலவை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வருவதற்காக ஆராய்ச்சி பண்ணுவதற்காக இப்படி மனிதன் தன் மனதில் தோன்றிய ஏதேனும் ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு கருவிகளை செய்து கொள்ளுகின்றான் இப்போ மனிதனுக்கு இவ்வளவு திறமை இருப்பதே ஆச்சரியமானது பாராட்டத்தக்கது ஆனால் மனிதன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடல் என்னும் யந்திரம் மிக அற்புதமானது அதுக்கு பேரே தமிழ்ல யாக்கை அப்படின்னு சொல்றாங்க சாமி யாக்கை அப்படின்னா பல உதிரி பாகங்களை ஒன்றாக பொருத்தி மொத்தத்தையும் இயக்க வைத்திருப்பது அசம்பிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து இங்கே அசம்பிள் பண்ணியிருக்கோம் வெளிநாட்டிலே இந்த உதிரி பாகங்களை பெற்றுக்கொண்டு இங்கு வந்து அதை அசம்பிள் செய்து உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படி அசம்பிள்னு சொன்ன பல உதிரி பாகங்களை பொருத்தி பொருத்தமா சரியாக பொருத்தி வேலை செய்வது அதுதான் அசம்பிள் கேட்ஜெட் டிவைஸ் ஏதோ ஒன்று அந்த மாதிரி இப்போ இந்த யந்திரம்ங்கிறதுல ரொம்ப அற்புதமான அசம்பிள் யந்திரம் இரு தெரியுமா உன்னுடைய உடம்பு நினைச்சுப்பார் இந்த உடம்புக்குள்ள எவ்வளவு ஒரு அற்புதங்கள்லாம் இருக்கு பிசியலாஜிக்கலி உடற்கூறு இயல்பாக மட்டும் ஆராய்ந்தா கூட மனித உடம்பு எவ்வளவு அற்புதமானது உண்ணுகிற உணவை ஜெரிப்பதற்கு ஜீரண மண்டலம் இருக்கிறது ஒரு நிமிஷம் விடாம பிறந்த கணத்திலிருந்து உயிர் விட போற அந்த நிமிஷம் வரைக்கும் மூச்சை இழுத்துக்கொண்டு சக்தியை வாங்கிக் கொள்வதற்கு இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ங்கிற இந்த மூச்சு உள்ளிழுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணி உடல் முழுதும் அனுப்புவதற்கு இதயம் ஓயாது லப் டப் லப் இருக்கிறது உடல் முழுவதும் நரம்புகளுக்கு செயல்படுத்தி உணர்ச்சியை பெறுவதற்கு மூளை வேலை செய்து கொண்டே இருக்கின்றது உண்ட உணவு ஜீரணமான பிறகு அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மலக்குடலும் சிறுநீரகமும் அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி ஒரு வாரம் மாதம் முழுக்க 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 வாழ்நாள் முழுக்க இவை வேலை செய்து கொண்டே இருக்கின்றன நாம தான் இவற்றினுடைய அருமை தெரியாமல் தவறான வாழ்க்கை முறைகள் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இவற்றாலே இந்த எந்திரத்தை பாழ் பண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அப்போ உடல் என்கிற அளவிலேயே இந்த மனித உடல் என்கிற எந்திரம் மிக அற்புதமானது ஆனா எதுக்காக இந்த உடம்ப படைச்சிருக்கான் அப்படின்னா சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவா இல்லை சிந்திக்கிறதுக்கு சக்தி கொடுத்துருக்கான் ஆனா தப்பு தவறுமா சிந்தித்துக் கொண்டு கடவுளை நம்புகிறவன் சொல்றதுக்கா இல்ல இந்த உடலை கொடுத்தது எதற்கு இறைவனை அடைவதற்கு இது உதவுகிறது உடம்பினை பெற்ற பயன் இறைவனை திடம்பட நாடுவதுதான் இறைவனை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட அற்புத கருவி இது உடல் என்னும் எந்திரத்தின் மிக உயரிய பிரயோஜனம் இறைவனை அடைவது இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் உயிரற்ற என இரண்டு வித யந்திரங்கள் உண்டு ரெண்டு இருக்குப்பா என்ன ரெண்டு வகை அதுக்கு உயிர் இருக்கக்கூடிய உயிரில்லாத யந்திரங்கள் இருக்கு மனிதன் பண்ணக்கூடிய யந்திரம் எல்லாம் உயிரற்ற யந்திரங்கள் ஒருவேளை கணவனும் மனைவி அவர்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை உயிருள்ள யந்திரம் ஆனா அதையும் அவர்கள் உருவாக்கல இறைவனே அப்படி அந்த குழந்தையை அந்த உடலை மனித உடலை அப்படி அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார் அதனால மனிதனுக்கு உயிரற்ற எந்திரங்களை தான் பண்ண முடியும் கடவுள் தான் உயிருள்ள எந்திரங்களாக மனித உடல் அது போக பல சிற்றீர்கள் விலங்குகள் பறவைகள் புழு பூச்சிகள் என்று பலவிதமான எந்திரங்களை உருவாக்கி இருக்கிறார் உயிர் உள்ள எந்திரங்கள் இப்போ மனிதனால் பொறிக்கப்பெற்ற மனிதன் போன்ற எந்திரம் உண்டு ரோபோ அதுக்கும் கை காலு உடம்பு முகம் எல்லாம் இருக்கும் அப்புறம் அது நடக்கவும் பேசவும் செய்யும் அதனால அது போல வேற சில செயல்கள் செய்வதற்கும் அதை பழக்கப்படுத்தி வைத்திருப்பார்கள் ஆனால் அதற்கு உயிரோ உணர்வோ இல்லை மிகப்பெரிய வித்தியாசம் இந்த ரோபோவுக்கு அதை பார்க்கறதுக்கு மனுஷன் போல இருந்தாலும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய உயிரும் உணர்வும் இல்லை இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு ஜட பொருள் கல்லு கடக்கு ஒரு மனுஷன் இருக்கான் இப்ப இந்த கல்லு வந்து ஜடம் அது உயிரற்ற பொருள் மனிதன் உயிர் உள்ள பிராணி அவன் பொருள் இல்ல பிராணி அப்படின்னு சொன்னா என்ன மூச்சு காத்து பிராணன் அவன் இருக்குங்கிறது மட்டும்னால அவன் பிராணி இல்ல அவனுக்கு அறிவு இருக்கிறது அறிவும் உயிரும் சேர்ந்தவன் தான் பிராணி உயிர் உயிரும் உணர்வும் அந்த கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் பிரஜை அப்படிங்கிறோமே இது ரெண்டு தான் உயிர் பிராணி பிராணனும் இருக்கணும் பிரஜையும் இருக்கணும் அதுதான் இந்த அற்புதமான எந்திரத்தினுடைய சிறப்பு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான மனித உடலை வைத்துக்கொண்டு என மிருகங்கள் முதலான உடல்களையும் உயிரும் உணர்வு இருந்தா கூட மனிதனுக்குள்ள தெளிவு அவைகள் இல்லை அவையெல்லாம் இறைவனை அறிய முடியாது மோட்சம் பெற முடியாது மனிதன் ஒருவனால் இறைவனை அடைய முடியும் அதுதான் வாழ்க்கையின் முக்கிய பயன் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் பெரியவர்கள் எல்லாரும் திரும்ப அதை சுவாமிஜி நல்ல ஒரு படிக்கும்போது செவப்பு கோடால அண்டர்லைன் பண்ணி இந்த கருத்தை மறக்காத அப்படின்னு அடிக்கோடு இடுவோம் இல்லையா அத மாதிரி சொல்றாங்க சுவாமிஜி பின்பு மனிதன் என்னும் உயிர் எந்திரமோ கடவுளையே அறியவல்லது அப்பர் சுவாமிகள் தலையே நீ வணங்காய் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருக்கார் தலையிலேந்து ஆரம்பிச்ச கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பா சொல்லி எப்படி இந்த மனித உடல் முழுவதும் இறைவனை வணங்குவதற்கு இறைவனோடு நம்முடைய தொடர்பை எப்பொழுதும் உணர்வோடு வைத்திருப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்றார் ஒவ்வொரு உறுப்பையும் இறைவனோடு சம்பந்தப்படுத்தி நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்றார் திரு அங்க மாலை அப்ப இந்த உடல் எதற்கு இருக்கிறது இறைவனை வணங்குவதற்கு நம்முடைய குருநாதர் சுவாமி சித் பவானந்த மகாராஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரி அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க அமுத மொழிகள்ல உள்ள உபதேசங்களை மட்டும் குருதேவருடைய வார்த்தைகள்ல அந்த உபதேசத்தை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுல முதல் உபதேசம் எதை வச்சிருக்காங்க நாம் மானுடராக பிறந்திருப்பது இறைவனை வழுத்தி அவனை அடைதற் பொருட்டேயாம் இதுதான் மனித பிறவியின் நோக்கம் இந்த மனித உடல் என்கின்ற அற்புதமான எந்திரத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன காரியம் சாதிக்க வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிவதற்குள் உள்ளத்துக்குள்ளே நீ இறைவனை தரிசித்து விடு அதுதான் உனக்கு உண்மையான பிரயோஜனம் பிறந்ததுக்கு அர்த்தம் இவ்வுடம்பு நீங்கும் முன்னே எந்தாய்க் கேள் இன்னருளாம் அவ்வுடம்புக்குள்ளே காண்பேனோ ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு எந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க கருவி இந்த உடம்புங்கிற எந்திரத்தை வச்சு உலக வாழ்க்கைங்கிற காரியத்தை நடத்திக்கிறேன் கடவுளை அறிவதற்கு இந்த உடம்பு அப்படியே நேர பயன்படுமான்னு சொன்னான் இதை வைத்துக்கொண்டே உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி உன்னுடைய அக உடலை நீ சரியாக்கி விட்டால் அந்த பக்குவப்பட்ட மனது என்கிற புதிய உடலை வைத்துக்கொண்டு நீ இறைவனை அடையலாம் குருதேவர் சொல்ற நீ பக்தியிலே பண்பட்டு வரும் பொழுது இந்த உடம்பு மாதிரியே உனக்குள்ள ஒரு சுட்சம உடம்பு உருவாகிறது உன்னுடைய மனது இதுக்கு இருக்கிற மாதிரி கண்ணு காது எல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மனது கண் செய்கிற வேலையை செய்யும் இந்த மனது மட்டும் காது செய்கிற வேலையை செய்யும் அப்படி மனது எல்லா வல்லமைகளையும் பெறுகிறது வல்லமையோடு கூட தூய்மையை பெறுகிறது உலக ஆசையை ஒழித்து ஒருமுகப்பட்டு இறைவனை நினைப்பதற்கு தயாராகி விடுகிற மனது அது என்ன குருதேவர் சொன்ன அதே கருத்து விளக்குகிறார் இவ் உடம்பு நீங்கும் முன்னே நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உணவால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த யாக்கை உடல் அன்னமய கோஷமாகிய இந்த பருவுடல் இது மரணத்தின் வாயிலாக துடைத்து தள்ளப்படுவதற்கு முன்னால் எந்தாய் இறைவா என்னுடைய நான் எனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை உன்னிடத்து சமர்ப்பிக்கிறேன் கேட்டுக்கொள்ளுக என்ன இன்னருளாம் அவ்வுடம்புக்குள்ளே இது எலும்பு தசை ரத்தம் மாம்சம் இதெல்லாம் கொழுப்பு ஆகியதாவது பொருட்களால் ஆன உடம்பு நான் வேறொரு உடம்ப கேட்கிறேன்பா இந்த உடம்புல சாக முன்னாடி அது என்ன உடம்பு அருளாம் உடம்பு மனது பக்குவப்பட்டு அகங்காரத்தை துறந்து ஆண்டவன் உணர்விலே ஊறி இருக்கும் போது அந்த மனதினுடைய நிலை எப்படி இருக்கிறது அது இன்னொரு அருள் உடம்பாக இருக்கின்றது அந்த அருள் உடம்பு ஞான கண் அது எனக்கு வேண்டும் இன் அருளாம் அவ்வுடம்புக்குள்ளே அவத்தரிக்க காண்பேனோ அப்போ எனக்கு இன்னொரு பிறவியே வந்து விட்டது இந்த உடலை வைத்துக்கொண்டு உடல் வாழ்க்கை வாழ்கிறேன் அந்த அருள் உடலை வைத்துக் கொண்டு இறைவா உன்னை நாடுதல் என்கின்ற மிக உயரிய காரியத்தை செய்கின்றேன் அப்படி செய்வதற்கு எனக்கு அருள் புரியும்படி எனக்கு அருள் உடம்பு உற்பத்தியாகி அதற்குள் நான் பிறக்க வேண்டும் இந்த உடம்பில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எனக்குள்ளே அருள் உடம்பு என்பதொன்று உருவாகி அதனுள் நான் புதிய பிறவி எடுக்க வேண்டும் அது என்றைக்கு நடக்குமப்பா அதன் பொருட்டு எனக்கு நீ அருள் புரிய மாட்டாயா இறைவா நீ என் அன்பு தந்தை அல்லவா என்று பிரார்த்திக்கின்றார் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா மாய ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகராஜ்கே ஜெய்